வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். ஒரு மனிதனின் முதல் நாளில் ரூபாய் 20 சம்பாதித்து அடுத்த நாள் ரூபாய் 15 செலவு செய்கின்றார். இப்போ வந்து நான் 20 ரூபா சம்பாதிச்சேன்னா அடுத்த நாள் என்ன பண்ணால் 15 ரூபா செலவு செஞ்சிடுறேன். மீண்டும் மூன்றாம் நாள் 20 ரூபாய் சம்பாதித்து நான்காம் நாள் ரூபாய் 15 என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலவு செய்கிறேன். சரிங்களா, செலவு செஞ்சினேன். இவ்வாறு அவர் சேமிப்பை தொடர்கிறார். சரிங்களா, எனில் ரூபாய் 60 எவ்வளவு சீக்கிரம் அவரது கையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ வந்து ஒரு நாள் வந்து முதல் நாள் 20 ரூபா, அப்போ ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் எவ்வளோ இருக்குது, செலவு செய்கிறது 15 ரூபாய், 5 ரூபாய் சேமிப்பில் இருக்கும், 5 ரூபாய் சேமிப்பில் இருக்குது. அப்போ மூணாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா சம்பாதிக்கிறாங்க, நாலாவது நாள் 15 ரூபா செலவழிச்சிட்டான், மறுபடியும் 5 ரூபா இருக்குது. சரிங்களா, இப்படி பார்க்கும்போது 2 இலக்கம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 5 வருது. சரிங்களா, அப்போ 2 4 5, நெக்ஸ்ட் எங்கே வரும், 6 5 வரும். சரிங்களா, அப்போ 2 நாளைக்கு 5 ரூபா சேமிக்கிறார், 2 நாளைக்கு 5 ரூபா சேமிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து எத்தனை நாள் வந்து எடுத்துக்குவார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 2 நாளைக்கு 5 ரூபா, 2 நாளைக்கு 5 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அப்போ எத்தனை நாள் வந்து அவர் இலக்கை வந்து அடைவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 10, நெக்ஸ்ட் என்ன 15 20 25 அப்படின்னு போயிட்டு இருக்கோம். சரிங்களா, அப்போ 16 நாள் வந்து எவ்வளோ சம்பாதிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா சம்பாதிப்பார். 16 நாள் பார்த்தீங்கன்னா 16 16 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னா 40 ரூபாய். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 16வது நாள் 17 அப்படின்னு சொல்லும்போது அவர் கையில் வரணும்னா 20 இருக்கும், அப்போ 20 மொத்தம் 60. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 17வது நாளில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரூபா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் இருக்கும். இதிலிருந்து ஆப்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 14, இது நம்மளுக்கு தெரியும், 1 + 2 1 2 அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா 5 ரூபா இருக்கும். நெக்ஸ்ட்டு 4 வரும்போது ஒரு 5 ரூபா இருக்கும், 6 வரும்போது ஒரு 5 ரூபா இருக்கும். அப்போ 16 நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 நாள்னால் அதில் பாதி 8 8 5 40, 17வது நாள் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா இருக்கும், 60 ரூபாய் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அப்போ 22 அப்படின்னு சொல்லும்போது 11 11 × 5 55 ரூபாய் மட்டும்தான் இருக்கும். 30 நாள் அப்படின்னு சொல்லும்போது 15 15 × 5 75, 40வது நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ 42 இலக்கன், அப்போ 20 × 5 40. சரிங்களா, அப்போ முதலாவது ஆன்சர் தான் நம்மளுக்கு ரைட்டாக வரும், புரிஞ்சிங்களா? ஏன்னா ஒரு நாள் வந்து 20 ரூபா, அடுத்த நாள் 15 ரூபா, அடுத்த நாள் 20 ரூபா, அடுத்த நாள் 15 ரூபா செலவு செய்கிறாங்க, அப்போ அவர் கையில் 5 ரூபா தான் இருக்கும். சரிங்களா, அப்போ 17வது நாள் வந்து அவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா இருக்கும். இந்தமாதிரி க்வெஸ்சன்ஸை கொஞ்சம் நம்ம ரியல் லைஃப்பில் நடந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா.